செய்யாத குற்றத்திலிருந்து தப்பிப்பது எப்படி இங்கு குற்றவியல் நடைமுறைச் சட்டம் நாநூற்று எண்பத்தி இரண்டு எப்படி செய்யாத குற்றத்திலிருந்து நம்மை காக்கிறது என்பது பற்றி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு நபர் தன் வீட்டு சமையல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வாங்குகிறார் அதில் ஒரு சமையல் கத்தியும் இருக்கிறது அந்த நபர் அந்த கத்தியை பயன்படுத்தி ஒரு பெண்ணை கொலை செய்து விடுகிறார் அப்போது அந்த கத்தியை விற்ற கடைக்காரரை கொலைக்கு உடந்தை என்று கைது செய்ய முடியுமா அது எப்படிங்க முடியும் சரி ஒரு ஜெராக்ஸ் கடையில் சில பத்திரங்களை ஒருவர் நகல் எடுத்துக்கொண்டு செல்கிறார் பின்னால் வந்த காவல்துறை நீ போலி பத்திரங்களை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்திருக்கிறாய் என்று ஜெராக்ஸ் கடை உரிமையாளரை கைது செய்ய முடியுமா அது அவங்க தொழில் அதை ஒரு நபர் தவறாக பயன்படுத்தினால் கத்தி விற்றவரையோ ஜெராக்ஸ் கடை உரிமையாளரையோ குற்றவாளியாக்கிட முடியுமா சார் என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்க கேட்பது எனக்கு புரிகிறது இதை நான் சொல்லவில்லை உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது அதன் விளக்கத்தை தான் இப்பொழுது இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் சரி வாருங்கள் இப்போது நாம் பதிவிற்குள் செல்லலாம் ஒரு பலே ஆசாமி தனது ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்திற்கு ஒரு வலைதளத்தை அதாவது வெப்சைட்டை உருவாக்க அந்த துறையில் அனுபவம் வாய்ந்த நிபுணரை அணுகி அதற்குரிய பணத்தை அளிக்கிறார் அந்த நிபுணரும் ஒரு வெப்சைட் உருவாக்கி தருகிறார் அந்த ஏற்றுமதி நிறுவனம் தனது தொழிலை லாபகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் காவல்துறை அவர்களை கைது செய்கிறது அதை அநியாயம் பொருட்களை வெற்றிகரமாக ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு ஏன் அவர்களை கைது செய்ய வேண்டும் அவங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்தது நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தச் செய்யும் முக்கிய பொருட்கள் அல்ல அவர்கள் ஏற்றுமதி செய்தது இளம் பெண்களை அதுவும் பாலியல் தொழிலுக்கு அட பாவிகளா இது நடந்தது எங்கோ இந்தோனேஷியாவில் அல்ல நம்ம பெங்களூரில் தான் ஓஹோ என்று லாபகரமாக நடந்து கொண்டிருந்தது நிறுவனத்தின் பெயர் கைசர் சேவை மையம் சம்பந்தப்பட்ட பகுதியின் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைசர் சேவை நிறுவனம் சர்வதேச வலைதளம் மூலம் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு வெளிநாட்டு மற்றும் இந்திய இளம் பெண்களை வைத்து விபச்சாரம் தொடர்பான சட்டவிரோத நடவடிக்கைகள் செய்து வருகிறது என்ற நம்பகமான தகவல்களை பெற்றார் மாறு வேடத்தில் காவல்துறையினர் சென்று கையும் கலவுமாக விபச்சாரம் செய்யப்படுவதை கண்டுபிடித்து மூன்று இளம் பெண்களையும் குற்றவாளிகளையும் கைது செய்தனர் அப்புறம் காவல்துறை செய்ததுதான் கொஞ்சம் ஓவர் அந்த வலைதளத்தை உருவாக்கிய சாப்ட்வேர் நிபுணரை வலைவீசி தேடி கைது செய்தனர் நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் அது மாதிரி அந்த வெப்சைட் நிபுணர் கேவின் மெண்டிஸ் மீது இம்மாறல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் முன்னூற்றி எழுபது முன்னூற்றி எழுபது ஏ இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அறுபத்தி ஏழு இது மட்டுமில்லாமல் ஃபாரினர்ஸ் ஆக்ட் பிரிவு பதினான்கு ஆகிய பிரிவுகளில் கைது செய்து வழக்கு தொடர்ந்தனர் அந்த அபாண்ட வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க அவர் பதிவு செய்த வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டம் நானூற்று எண்பத்தி இரண்டு அடிப்படையில் ரத்து செய்திட நீதியரசர் திரு அசோக் நிஜகண்ணவர் அவர்கள் முன்னிலையில் வந்தது உயர்நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியது குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு தொழில்முறை வெப்சைட் மென்பொருள் உருவாக்குபவர் அவர் உருவாக்கிய வலைதளம் குற்றம் சாட்டப்பட்டவரின் நோக்கம் தெரியாமல் அவர் கையெழுத்திட்ட ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மனுதாரரின் பெயர் எஃப்ஐஆரில் எங்கும் காணப்படவில்லை ஆதாரமற்ற காரணங்களின் அடிப்படையில் மட்டுமே குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டவராக கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு அறுபத்தி ஏழின் கீழ் ஒரு குற்றத்திற்கான குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது விசாரணையை சம்பந்தப்பட்ட சைபர் கிரைம் கிளையால் அல்லவா நடத்தப்பட வேண்டும் எந்த அதிகாரத்தில் காவல்துறை தன்னிச்சையாக நடவடிக்கை எடுத்தது என உயர்நீதிமன்றம் தனது கண்டனத்தை தெரிவித்தது The court making significant observations with respect to the inherent power of the court under section 482 CRPC cited Vinith Kumar vs. State of UP 2017 and State of Haryana vs. Bajanlal 1992 where the Supreme Court held that inherent power has been given to the High Court under section 482 CRPC is, with the purpose and object of advancement of justice. Section 482 in the Code of Criminal Procedure 1973, saving of inherent powers of High Court, nothing in this Court shall be deemed to limit or affect the inherent powers of the High Court to make such orders as may be necessary to give effect to any order under this Code or to prevent abuse of the process of any Court or otherwise to secure the ends of justice. அதாவது நீதியின் மாண்பினை காத்திட தவறாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திட முழு அதிகாரம் சிஆர்பிசி நானூற்று எண்பத்தி இரண்டு வழங்கியுள்ளது எனவே குற்றம் சாட்டப்பட்ட வெப்சைட் நிபுணரான மனுதாரருக்கும் இந்த வழக்குக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறி அவரை உடனடியாக விடுதலை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆக கீழமை நீதிமன்றங்களில் பதிவு செய்யப்படும் பொய்யான வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் சிஆர்பிசி நானூற்று எண்பத்தி இரண்டு விதியின் அடிப்படையில் ரத்து செய்திட முடியும் யோசித்து பாருங்கள் ஒருவேளை குற்றம் சாட்டப்பட்ட வெப்சைட் நிபுணர் உயர்நீதிமன்றத்தின் உதவியை நாடாமல் இருந்திருந்தால் வழக்கு விசாரணை வாய்தாக்கல் என ஒரு அப்பாவி எனவே விழிப்புணர்வை நாம் அனைவரும் பெற்றிட வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம் என்ன நண்பர்களே உங்களுக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி